ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம மேகசின் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு புது மேகசின் கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க, சரி அதை வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என் பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தான். சரி, அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மேகசின் நேம் ஆப்பிள் பி. இந்த மேகசின் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்கும். சரி, என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் நிறைய மேகசின் யூஸ் பண்ணுறீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு ஒரு டவுட்டில் தான் நானும் வாங்கினேன். வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதில் இவ்வளோ மெசேஜஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த ஏஜுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க, என்ன தேவையோ என்ன தேவை இல்லையோ அது மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், மந்த்லி மேகசின் தான் இது. இயர்லி வந்து உங்களுக்கு 500 ருபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு. அது ரொம்ப அதிக அமௌண்ட்டும் இல்லை, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புக்கை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. மேகசின் பேர் ஆப்பிள் பீஸ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என் குட்டிக்கு. இன்ஃபேக்ட் நான் வாங்கிட்டு 2 நாள் எடுக்கலை, விட்டுட்டேன். சரி, அவனா எப்போ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறானோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு நாள் நானாக எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது அவன் கிட்டே வந்து உட்காந்தான். அதுக்கப்புறமா பார்த்தா அம்மா இது என்ன சொல்லியிருக்காங்க, அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க கேட்க அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. எத்தனை பேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 58 பேஜஸ் இருக்குது. டோட்டலாக எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரிஸ் கவர் பண்ணியிருக்காங்க, காமிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, கிராஸ் வேர்ட்ஸு, பசில்ஸு, குவிஸ், எவ்ரி பேஜ் எண்டில் வந்து குவிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த குவிஸ்க்கு வந்து அந்தந்த ஏஜுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. இந்த மேகசின் வந்து எந்தெந்த ஏஜுக்கு இருக்குன்னா 7 இயர்ஸ் ஸ்டில் 7 இயர்ஸ் ஒரு ஜென்ரல் மேகசின் வருது, 7 to 14 இயர்ஸ்க்கு இன்னொரு மேகசின். ஸோ டூ கைண்ட்ஸ் ஆஃப் மேகசின்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க பர் மந்த். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வெல்கம் இஷ்யூ வரும். திஸ் இஸ் மை வெல்கம் இஷ்யூ. இதை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குட்டீஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கீழே போடுங்க. இன்னும் வேறு ஏதாவது மேகசினை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிக்கனாலும் அந்த கமெண்ட்டை எனக்கு கீழே போடுங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு ரிவ்யூ. இந்த மேகசினில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஆப்பிள் பி மேகசின், அ கம்ப்ளீட் மேகசின் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். இதை வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே எனக்கு வெல்கம் இஷ்யூ கொடுத்தாங்க. அந்த இஷ்யூ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட் பேஜில் வந்து காந்திஜி பற்றி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்தந்த ஏஜ் இது வந்து 7 to 14 இயர்ஸோட மேகசின் இது. அந்த ஏஜுக்கு எது தெரியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தெரிலனாலும் என் குட்டிக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்கும்போது அவன் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இதுக்கு முன்னாடியே வந்து காந்திஜி பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு நம்ம பண்ணோன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எடிட்டர் பார்ட்னர் சொன்ன மாதிரியே கொடுத்துருக்காங்க. கவுண்டன்ட் பேஜு இதெல்லாம் ஜென்ரல், ரொம்ப ஜென்ரலாக இருந்தது. இதெல்லாமே தெரிஞ்சுக்கும் போது அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சான். எல்லா பேஜ்லேயும் கீழே பாட்டம் ஆஃப் த பேஜ் வந்து குவிஸ் கேட்டிருக்காங்க. 2 பிரதர்ஸ் ஸ்டோரிஸ் இருந்தது, சேஃப் வாட்டர், இது எல்லாமே நல்லா இருந்தது. இதெல்லாம் ஸ்டோரிஸு, கிராஸ் வேர்ட் அண்ட் டெல்மி மோர் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. குவிஸ் வந்து நிறையா குவிஸ் தெரியல தான் என் பையனுக்கு, ஆனால் சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கவனிச்சுக்கிட்டான். ட்ரீமு, நெக்ஸ்ட் ஸ்டோரிஸு, ஸ்க்ரீன் சேவர் பற்றியெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டாங்க. இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கனால ஸ்க்ரீன் சேவர் சொன்ன உடனே ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் உடனே ட்ரை பண்ணி பார்த்தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்க்ரீன் சேவரை பற்றி சொன்னது. டென்டல் கேர் இதை படிச்சுட்டு டெய்லி போய் நான் டே ஆன் நைட்டு ப்ரஷ் பண்ணுறது அதப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் டென்டல் கேர். இது எல்லாமே நம்ம ஸ்கூலில் வராதுன்னு வைங்களேன். இதெல்லாம் இந்த மாதிரி மேகசின் ஜென்ரல் மேகசின் அந்த மாதிரி படிக்கும்போது தான் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். ரீசைக்ளிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்ருந்தான். இப்படி பண்ணலாம், இதெல்லாம் போடாதீங்க, டஸ்ட்பினை வந்து இனிமேல் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவேங்க அந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கான். இப்போது கார்டனிங் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கரோனா வைரஸ் பற்றி நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. குக்கிங் பார்த்துட்டு இது கண்டிப்பாக எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் செஞ்சோம். அகெயின் ஸ்டோரிஸ், ஆக்சிஜனை பற்றின ஸ்டோரி, இது நான் கண்டிப்பாக சொல்லியேக்கணும். ஆக்சிஜனை பற்றின ஸ்டோரி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம புக்லேயே ஆக்சிஜனை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம படிக்கும்போது அவங்க லேர்ன் பண்ணிக்க கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிக்சர்லாம் போட்டுட்டு ஆக்சிஜனை பற்றி ஒரு ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். குவஸ்டின்ஸ்லாம் இருந்தது, நல்லா இருந்தது. ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸை பற்றி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வைங்களேன். எதுவுமே வந்து இது தேவையில்லை இந்த ஏஜ்க்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியே இல்லை. ரொம்ப ஓவராக இருந்த மாதிரியும் தெரில. க்ளவுட்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க. க்ளவுட்ஸை பற்றி பேசிட்டு வெளியில் போகும்போது ஒரு தடவை க்ளவுட்ஸ் பார்த்துட்டு ஆமாம் இது இந்த க்ளவுடாக இருக்குமோ இது அந்த க்ளவுடாக இருக்குமோ அப்படின்னு அவனாக கேட்குறான். இது எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்
ஃபேக்டாக இருந்தது. அப்துல் கலாம் பற்றி கொடுத்துருந்தாங்க. இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்கை பற்றி போட்டிருக்காங்க. லுக் அட் புக் பார்த்துல விங்ஸ் ஆஃப் ஃபயர் போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு அம்மா இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் வாங்கி படித்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் படித்து சொல்லலான்ட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இதில். அண்ட் ஃபைனலி அபவுட் த ஃப்ளையிங் பைக், தே ஹவ் மென்ஷன்ட் ரீசன்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி. இந்த மாதிரி டெக்னாலஜியும் நம்ம குட்டீஸ்க்கு நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இது புக்கில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டோம். மேபி டிவியில் பார்த்து கற்றுக்கிறது ரொம்ப ரேர். இந்த மாதிரி புக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பாங்க, கேட்குறாங்க அதை பற்றி, இது எப்படி வந்திருக்கும், என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தான் என் பையன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் டைம். அண்ட் கீப் வாட்சிங் மை சேனல் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.